இந்திய கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பலில் வெடி விபத்து. வெடிபொருட்கள் வெடித்து சிதறியதில் 3 வீரர்கள் உயிரிழப்பு, 11 பேர் காயங்களுடன் மீட்பு. ஒன்றிய அரசு நிராகரித்த தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி, சென்னையில் குடியரசு தின விழாவில் இடம்பெறும் என முதலமைச்சர் MK Stalin அறிவிப்பு. நாட்டின் முக்கிய நகரங்களில் விடுதலை போரில் தமிழ்நாடு என்ற பெயரில் புகைப்பட கண்காட்சி நடத்தப்படும் என்றும் திட்டவட்டம். குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டது ஏன்? முதலமைச்சர் MK Stalinக்கு ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடிதம் வாயிலாக விளக்கம். தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் அதிகரித்த கொரோனா தொற்று. நேற்று ஒரே நாளில் 23,888 பேருக்கு தொற்று, 29 பேர் உயிரிழப்பு. கொரோனா பரிசோதனையை அதிகரிக்க அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தல். பல மாநிலங்கள் பரிசோதனையை குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டி கடிதம். தமிழ்நாட்டின் அண்டை மாநிலங்களில் அதிகரிக்கும் தினசரி கொரோனா தொற்று. கர்நாடகத்தில் ஒரே நாளில் 41,457 பேருக்கு தொற்று உறுதி. முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என்று பிரதமரே கூறிவிட்டார். கர்நாடக மாநில பாஜக அமைச்சரின் பேச்சால் சர்ச்சை. ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலைய வளாகத்திற்குள் இளம் பெண்ணுக்கு கத்தி குத்து. காதலனை கைது செய்து போலீசார் விசாரணை. பொங்கல் பண்டிகையொட்டி நாமக்கல்லில் குதிரை வண்டி பட்டயம். குமரியில் மாட்டு வண்டி பந்தயத்தில் துள்ளி ஓடிய காளைகள். காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு. மேகதாது பகுதியில் தமிழ்நாடு விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டம். பஞ்சாப் முதலமைச்சர் சன்னி உறவினர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 6 கோடி ரூபாய் பறிமுதல் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என காங்கிரஸ் கண்டனம். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வேட்பாளர்களை இறுதி செய்வதில் நீடிக்கும் இழுபறி. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் தேம்பி தேம்பி அழுத பாஜக தலைவர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.